ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழக ஏஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் எக்கனாமிங்க. ஸோ எக்கனாமியில் யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் யூஎன் ரிலேட்டடான ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து ஆர்கனைசேஷன் எல்லாமே நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூஎன்டிபி யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 22 நவம்பர் 1965ங்க. ஸோ நியூயார்க்கில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இதை வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸையும் ஸ்பெஷல் ஃபண்ட் இன் 1958 ரெண்டையுமே வந்து மெர்ஜ் பண்ணி தான் வந்து யூஎன்டிபி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் ஏம் என்னன்னா, டு எண்ட் பவர்ட்டி, பில்ட் டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ், ரூல் ஆஃப் லா அண்ட் இன்க்ளூசிவ் இன்ஸ்டியூஷன். ஸோ வந்து பவர்ட்டியை மெயினாக வந்து என் பண்ணுறது, டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் வந்து பில்ட் பண்ணுறது, இதுதான் மெயின். மெம்பர்ஸ் வந்து 35 பேர் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறாங்க இதில். ஸோ இது நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் தேடி படிக்க வேண்டியதை நான் வந்து இருக்கிறதுலே ஒரே பிடிஎஃப்ல நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிடிஎஃப். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது ஆக்சுவலாக இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, இதை ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்திருக்கு. ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் நம்ம தேடி வந்து எடுக்கணும். ஸோ அதனால் ரொம்ப ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, அது எப்போ கொண்டு வந்தாங்க, அதோட எய்ம் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒவ்வொன்றையும் வந்து தேடி எடுக்கணும். ஸோ இது வந்து இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஸோ அதனால் ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, யூஎன்இபி. ஸோ யூஎன்இபி வந்து June 1972 நைரோபி கென்யா தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ இதோட மிஷன் என்ன அப்படின்னா, லீடர்ஷிப் அண்ட் என்கரேஜ் பார்ட்னர்ஷிப் இன் கேரிங் த என்விரான்மெண்ட், மெயினாக சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறது. அதான் வந்து அதில் மெயினாக லீடர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறது, யாரை, பார்ட்னர்ஷிப் வரக்கூடிய பீப்புளை. ஸோ ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் வந்து என்விரான்மெண்ட் வந்து பாதுகாத்து நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் வந்து சொல்கிறது யூஎன்இபியோட வேலை. மெம்பர்ஸ் 193 டோட்டலாக. அடுத்து யூஎன்எஃப்பிஏ. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து கூகுளில் வந்து போட்டு ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துருங்க. நிறைய ஃபுல் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பேன், சில இது நான் கொடுத்துருக்க மாட்டேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, யூஎன்எஃப்பிஏ வந்து 1969 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நியூயார்க்கில் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. டு என்ஷூர் தட் எவ்ரி ப்ரெக்னன்சி இஸ் வாண்டட், எவ்ரி சைல்டு பர்த் இஸ் சேஃப் அண்ட் எவ்ரி யங் பர்சன்ஸ் பொட்டன்ஷியல் இஸ் ஃபுல்ஃபில்டு. ஸோ ஓகேவா, புரியுதா? இது வந்து ப்ரெக்னன்சி வந்து எதுவும் வந்து அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது. ஸோ எல்லா சில்ட்ரனும் வந்து பிறந்து சேஃபாக வந்து பிறக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடியது. இதில் மெம்பர்ஸ் வந்து 156 மெம்பர்ஸ் வந்து டோட்டலாக இருக்காங்க. ஸோ யூஎன் ஹேபிட்டேட் வந்து பார்க்கும்போது 1978 வந்து கொண்டு வந்திருக்காங்க. கென்யாவில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ், டு ப்ரொமோட் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வித் த கோல் ஆஃப் ப்ரொவைடிங் அடிக்குவேட் ஷெல்டர் ஃபார் ஆல். ஸோ எல்லாருக்குமே வந்து வீடு, இடம் தங்குறதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மெயினாக வந்து ஏமா வச்சு இவங்க வந்து கொண்டு போகிறாங்க. சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டலி இருக்கக்கூடிய டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறாங்க. மெம்பர்ஸ் வந்து மொத்தம் 193 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ யூனிசெஃப் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும், நேற்று கூட வந்து பார்த்துருந்தோம்ல. ஸோ யூனிசெஃப் 1946 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நியூயார்க்கில் வந்து ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்கும். டு அட்வொகேட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ், மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு, டு ஹெல்ப் டு மீட் தேர் பேசிக் நீட்ஸ் அண்ட் டு எக்ஸ்பேண்ட் தேர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீச் தேர் ஃபுல் பொட்டன்ஷியல். ஓகேவா, ஸோ இது வந்து மெம்பர்ஸ் வந்து 36 பேர் வந்து இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து டபிள்யூடிபி. ஸோ டபிள்யூஎஃப்பி இது வந்து 1961 கொண்டு வந்துக்கிறாங்க. இட்டாலியில் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. டு காம்பேட் ஹங்கர், மெயினாக ஹங்கரை வந்து ஒழிக்கணும், அதே மாதிரி மால் நியூட்ரிஷனையும் வந்து ஒழிக்கணும் எங்கள் டெவலப்பிங் கண்ட்ரீஸில். ஓகேவா, பை ப்ரொவைடிங் ஃபுட் அசிஸ்டன்ஸ் கொடுத்து அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் ஃபுட் செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி, ஸோ இப்படி பண்ணி நம்ம வந்து ஹங்கரையும் மால் நியூட்ரிஷனையும் வந்து குறைக்கிறோம். ஸோ இதோட மெம்பர்ஸ் வந்து 36 பேர் வந்து இருக்கிறாங்க. அடுத்து யூஎன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் வந்து பார்த்துடலாம். எஃப்ஏஓ, எஃப்ஏஓ வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அதாவது யூஎனோட எஃப்ஏஓ. ஸோ இது 1945 கனடாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. டு அச்சீவ் த ஃபுட் செக்யூரிட்டி, ஃபுட் அண்ட் செக்யூரிட்டி ஃபார் ஆல், எல்லாருக்குமே வந்து இதை பண்ணுறாங்க. டு மேக் ஷோர் த பீப்புள் ஹாவ் ரெகுலர் ஆக்சஸ் டு ஹை குவாலிட்டி ஃபுட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் மக்களுக்கு, ஸோ அவங்களோட வளமான வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் இதோட ஏமா வந்து செயல்படுது. இது ஏமா வச்சு தான் வந்து இவங்க மூவ் பண்ணுறாங்க. ஸோ இதோட டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 194 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்து ஐசிஏஓ, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தா 1947ங்க கனடாவில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். டு ப்ரொமோட் சேஃப் அண்ட் ஆர்டர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் த்ரூ அவுட் த வேர்ல்டு, மெயினாக. ஸோ இதோட மெம்பர்ஸ் வந்து 193. ஓகேவா, 193 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்து ஐஎஃப்ஏடி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், 1977 வந்து வருது. இட்டாலியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. டு இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், மெயினாக விவசாயம் ரிலேட்டடான அவங்களோட வாழ்வாதாரத்தை டெவலப் பண்ணுறதுக்காக, மெயினாக எங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸில், டெவலப்பிங் கண்ட்ரீஸில். ஓகேவா, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் மெம்பர்ஸ் வந்து 177 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்து ஐஎல்ஓ, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் பார்த்தா 1919 வந்து வருது. ஜெனீவாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. டு ப்ரொமோட் ரைட்ஸ் அட் ஒர்க், என்கரேஜ் டீசன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, மெயினாக டீசெண்டான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வழங்கணும். ஸோ ரைட்ஸ் அட் ஒர்க், ஒர்க் வேலை செய்கிற இடத்துல அவங்களோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும். ஸோ இது எல்லாமே சோஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், இந்த ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே பார்த்துக்கிறது இந்த ஐஎல்ஓ தான். இதில் மெம்பர்ஸ் வந்து 187 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்து ஐஎம்எஃப்,
ஓகேவா. ஐஎம்எஃப் வந்து 1944 நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ வாஷிங்டன் டிசி யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது. ப்ரொமோட்ஸ் குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ரொவைட்ஸ் பாலிசி அட்வைஸ். ஒன்றும் இல்லை, பாலிசி அட்வைஸ் வந்து கொடுக்குது, ஃபினான்ஸ் ரிலேட்டடான பாலிசி அட்வைஸ் வந்து கொடுத்து கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க டு மெயின்டைன் அ ஸ்ட்ராங் எக்கனாமி. ஓகேவா. இதோட மெம்பர்ஸ் வந்து மொத்தம் 190 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து 190 மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் வந்து இதில் இருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஐஎம்ஓ, இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து 1958 வந்து வருது, லண்டன் யூகே, டு எஸ்டாப்ளிஷ் இன்டர் கவர்மெண்டல் ரெகுலேஷன் கண்காணிங் மேரிடைம் ட்ரேட். ஸோ எல்லா கவர்மெண்ட்டுக்கு நடுவுலையும் வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஒரு கனெக்ட் மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து, எதுக்குன்னா ட்ரேடு, சேஃப் ஷிப்பிங்கு, அப்புறம் கடலில் யார் யாரெல்லாம் வந்து போகலாம் வரலாம் அப்படிங்கிற ஆக்சஸ் டு சி, இந்த பெர்மிஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணக்கூடியது இந்த ஐஎம்ஓ தான். மெம்பர்ஸ் வந்து 175 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ITU, இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ இது என்னன்னா 1865 வந்து ஜெனிவா ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது, டு ப்ரொமோட் த டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க். மெயினாக டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கோட டெவலப்மெண்ட்டை பற்றி வந்து பேசுகிறாங்க. அண்ட் ஆக்சஸ் டு டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் பை ஃபோஸ்டரிங் கோஆப்ரேஷன் அமாங் கவர்மெண்ட்ஸ். எல்லா கவர்மெண்ட் கூடயும் இங்கேயும் வந்து கோஆப்ரேஷன் வந்து பண்ணி, ஸோ எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. அண்ட் ரேஞ்ச் ஆஃப் நான் கவர்மெண்டல் ஆக்டர்ஸ், சில நேரத்தில் நான் கவர்மெண்டல் பீப்புள் கிட்டையும் போயிட்டு ப்ரைவேட், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை, அதை கூப்பிட்டு நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸாக சரி, சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ப்ரைவேட்டில் போயிட்டு இவங்க வந்து கொண்டு வராங்க. ஏன்னா ஓவராலாக டெவலப்மெண்ட் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம். இதை பார்த்துக்கிறது ITU அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன். இதோட மெம்பர்ஸ் வந்து 193. அடுத்து யுனெஸ்கோ. யுனெஸ்கோ வந்து யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் யுனெஸ்கோ. 1945 வருது, பாரிஸ் ஃப்ரான்ஸில் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது, டு கான்ட்ரிபியூட் டு த பில்டிங் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் பீஸ். ஓகேவா. மெயினாக பீஸ் வந்து பரப்புறதுக்காக, அந்த எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி இன்னொன்று, பாவர்ட்டி எராடிகேட் வந்து பண்ணுறது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்குறது, அண்ட் இன்டெலெக்சுவல் டயலாக் த்ரூ எஜுகேஷன் அண்ட் இவ் த சயின்சஸ் கல்ச்சர் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து கொண்டு போகிறது மக்களுக்கு வந்து கொண்டு போய் அதிலேருந்து பாவர்ட்டி எரடிகேட் பண்ணி எல்லாருக்கும் சமமான ஒரு ஒரு வாழ்க்கை வந்து அமையணும் அப்படிங்கறக்காக வந்து இருக்கக்கூடியது. பீஸை வந்து பில்டு பண்ணுறக்காக யுனெஸ்கோ வந்து இருக்குது. மெம்பர்ஸ் வந்து 194, 194. அடுத்து UNIDO, யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல், ஆமாம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது 1966 வருது, வெய்னா ஆஸ்திரியாவில் வந்து வருது, டு ப்ரொமோட் அண்ட் ஆக்சலரேட் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை எல்லாருக்கும் வந்து இதாக இருக்கக்கூடிய ஒரு 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 பொதுவான ஒரு வளர்ச்சியாக வந்து இருக்கணும். இன் டெவலப்பிங் கண்ட்ரி தான் எல்லாம் எல்லாமே டெவலப்டு இல்லை. ஓகே. மெம்பர்ஸ் வந்து மொத்தம் 100 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்து UNWTO, அதாவது வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன். ஸோ இது 1975 வருது, இது வந்து மரித் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் சஸ்டைனபிள் அண்ட் யூனிவர்சலி ஆக்சசபிள் டூரிசம். ஸோ யூனிவர்சலில் எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இருக்கணும், டூரிசம் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கக்கூடியது தான் அதோடைய மெயின் இது, இதுதான் அது டியூட்டியே. ஸோ இதை வந்து மெம்பர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தா 160 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அடுத்து UPU, யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் சொல்லி ஒன்று இருக்குங்க. ஸோ இது கூட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஹூ, WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். 1948 ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது, டு ப்ரொமோட் ஹெல்த், கீப் த வேர்ல்டு சேஃப் அண்ட் சர்வ் த வல்னரபிள். ஓகேவா. வல்னரபிளில் வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது, உலகத்தை வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்கிறது, ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, இப்படி இருங்க அப்படி இருங்க. ஓகேவா. மெம்பர்ஸ் வந்து 194 கண்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க WHOக்கு. அடுத்து விபோ. ஸோ வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னா 1967 வருது, ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் தான் வந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்குது, டு ப்ரொமோட் அண்ட் ப்ரொடெக்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி IPR அப்படின்னா ரைட்ஸ்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த அந்த உங்களோட அந்த கண்டுபிடிப்பை வேறு யாராவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும், உங்களுக்கான ராயல்ட்டி அமௌண்ட் உங்களுக்கு வந்து தரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது நிறைய, அதுக்கான ஒரு IPR சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கி வைப்போம், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னோடது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வாங்குறது. ஸோ இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வேர்ல்டு வைடாக இருக்குது, அதை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த WIPOவோட வேலை தான், பை கோஆப்ரேட்டிங் வித் கண்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாமே இந்த WIPOவோட வேலை. மெம்பர்ஸ் வந்து 193 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அடுத்து மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து மெயின் WMOன்னு சொல்லுவோம். 1950 வருது, ஜெனிவா சுவிட்சர்லாண்டு தான், எப்போயுமே எல்லாமே மேக்ஸிமம் ஜெனிவாவில் தான் வந்து இருக்கும். அடுத்து ரெகுலேட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃப்ரீ அண்ட் அன்ரெஸ்ட்ரிக்டட்
ஆமாம், அன்ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் ரியல் ஆர் நியர் ரியல் டைம். ஸோ ஒன்றும் இல்லை, மழை ரிலேட்டடானது, வெள்ளம் எங்கே வரும், நிலநடுக்கம் எப்போ வரப்போகுது, இந்த மாதிரி விஷயங்கள், வெதர் ரிலேட்டடான எல்லா விஷயமும் இவங்க தான் வந்து டேட்டா எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, எடுக்கிறது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க, ரியல் டைமில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. மெம்பர்ஸ் வந்து 193 இருக்கிறாங்க, ஓகேவா. இதில் அடுத்து வேர்ல்டு பேங்க் வந்து 1944 வந்து வருது, வாஷிங்டன் டிசி, யுனைடெட் ஸ்டேட்ஸு. டு ரெடியூஸ் பாவர்ட்டி, மெயினாக பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வராங்க, பை லெண்டிங் மணி டு த கவர்மெண்ட்ஸ் ஆர் இட்ஸ் புவரர் மெம்பர்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் எக்கானமி அண்ட் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஓகேவா. ஸோ இது ஒன்று அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வந்து அவங்களே வந்து ஓவராலாக அந்த எக்கனாமி வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்காக நிறைய வந்து லெண்ட் பண்ணுறாங்க பணத்தெல்லாம். ஸோ இதுதான் இவங்களோட டியூட்டி. மெம்பர்ஸ் வந்து 189. அடுத்து யூஎன் அதர் என்டிட்டிஸ் அண்ட் பாடிஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதில் ஜாயிண்ட் யுனைடட் நேஷன்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஹெச்ஐவி எய்ட்ஸ், ஸோ UNAIDS சொல்லுவோம். ஸோ 1994 வருது, ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்குது. டு லீட் அண்ட் இன்ஸ்பயர் த வேர்ல்ட் இன் அச்சீவிங் யூனிவர்சல் ஆக்சஸ் டு ஹெச்ஐவி ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் கேர் அண்ட் சப்போர்ட். ஓவராலாக பார்த்துக்கிறது இவங்க தான், இந்த ஹெச்ஐவிக்கான ப்ரிவென்ஷன் கொடுக்கறது, அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அவங்கள பற்றி வெளியே வந்து சொல்கிறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, எல்லா விஷயங்களுமே இவங்க வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க. அடுத்து ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், இதை நீங்கள் பார்த்துக்கங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஃபார் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜி. ஸோ வந்து ரெஃப்யூஜி தஞ்சமடைய வர்றாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு ஹை கமிஷனர் இருக்கார். 1950 ஜெனிவா சுவிட்சர்லாந்து அவரோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்குது. டு சேஃப் கார்ட் த ரைட்ஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் ரெஃப்யூஜி. ஸோ ரெஃப்யூஜி ஒருத்தர் வந்து தன் நாட்டிலருந்து வெளியே வந்து அகதிகளாக வந்து வர்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் அவங்களோட உரிமைகள் இதெல்லாம் வந்து பார்க்குறது, அவங்களோட உடைமைகள் இதெல்லாம் பாதுகாக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜி. இதில் மொத்தம் மெம்பர்ஸ் வந்து 135. இது ஒரு ஆர்கனைசேஷனாகவே செயல்படும். ஸோ அடுத்து இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க நீங்களே, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லை, பார்த்துக்கங்க. அடுத்து இந்த UNITAR, அதாவது இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், ஓவராலாக ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். ஸோ இதுவும் ஜெனீவா தான், 1963. ஆனால் டு ட்ரெயின் அண்ட் எக்யூப் யங் டிப்ளோமேட்ஸை வந்து ஃப்ரம் நியூலி இண்டிபெண்ட் யூஎன் மெம்பர் ஸ்டேட்ஸ் வித் த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நீடட் டு நேவிகேட் த்ரூ டிப்ளமாட்டிக் என்விரான்மெண்ட். ஸோ இது கொஞ்சம் தேவையில்லை, நீங்கள் விட்டுறலாம், ஓகே, இதுவும் வேண்டாம், ஓகே, இது வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பாலஸ்டீனியன் ரெஃப்யூஜிஸ் வந்து UNRWA அப்படின்னு வந்து சொல்கிறோம், யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி. ஸோ இது வந்து காசாவில் வந்து இருக்குங்க, இது வந்து மெயினாக. ஸோ இது இப்போ ரீசெண்டாக இஷ்யூ வந்து போயிட்டுருக்கறனால நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் சிஸ்டம் ஸ்டாஃப் காலேஜ், இதெல்லாம் வேணாங்க. ஸோ யூஎன் உமன் மெயின், இது என்னென்னா டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறது அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வந்து ஏமாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் யுனைடெட் நேஷன்ஸ் உமன் அப்படின்ன பேர் இருக்குது. 2010 நியூயார்க்கில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. மெம்பர்ஸ் வந்து மொத்தம் 41 பேர் வந்து இருக்காங்க. ஸோ யூஎன் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, நம்ம வந்து இதை வந்து பார்த்துடலாம். ஸோ நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இது மெயினுங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் CTBTOன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். என்னென்னா 1996 வரும், வெய்னாவில் இருக்கும், வெய்னா ஆஸ்ட்ரியா. ஸோ என்னென்னா ப்ரோஹிபிட் பண்ணுறாங்கங்க, தடுக்கிறாங்க என்ன, எனி நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட்டு, நீங்கள் வந்து எதையுமே டெஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் வந்து பண்ணக்கூடாது, ஆர் எனி அதர் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் எதுவுமே வந்து நடக்கக்கூடாது. ஸோ எனிவேர் இந்த வேர்ல்டு, இந்த உலகத்துலேயே வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணுறாங்க. ஸோ இதில் மொத்த மெம்பர்ஸ் வந்து 9 பேர் வந்து இருக்காங்க, அடுத்து அட்டாமிக் எனர்ஜி பற்றி ஒன்று வரும். ஸோ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA சொல்லுவோம். ஸோ இது 1957 வர்றது, வெய்னால தான் இருக்குது இதுவும். ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபார்மோஸ்ட் இன்டர் கவர்மெண்டல் ஃபோரம் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் இந்த, அதாவது நியூக்ளியர் எனர்ஜியை, ஸோ அணு சக்தியை எப்படி பீஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது, பீஸ்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மெம்பர்ஸ் வந்து 35 பேர் வந்து இருக்காங்க, ஓகேவா. அடுத்து ஐஎம்ஓ. ஸோ ஐஎம்ஓ வந்து தெரியும், மைக்ரேஷனுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஐஎம்ஓனா மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் தான் நினச்சேன், என்னடா ஐஎம்ஓ வேறு ஐஓஎம் வேறு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் வந்து 1951. ஸோ இது வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து இருக்குங்க. டு ப்ரொமோட் ஹியூமன் அண்ட் ஆர்டர்லி மைக்ரேஷன், அதாவது பெனிஃபிட்ஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல். ஸோ வந்து என்னென்னா மைக்ரேஷன் நடக்கும், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஒரு ஆர்டராக இருக்கணும், அப்படின்னா தான் வந்து அது இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு வராது, வர்றவங்களுக்கும் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. அப்புறம் இதுதே ஒரு ஏமாக வச்சு செயல்படக்கூடியதான் இந்த அமைப்பு. ஸோ இதோட மெம்பர்ஸ் வந்து மொத்தம் 175 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க.
ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே கெமிக்கல் வெப்பன்ஸை ப்ரோஹிபிட் பண்ணுறக்காக எப்படி நியூக்ளியர் வெப்பனை ப்ரோஹிபிட் பண்ணுறக்காக இருக்கும் அதே மாதிரி கெமிக்கல் வெப்பனை ப்ரோஹிபிட் பண்ணுறக்காக இது பார்த்துக்கோங்க இதெல்லாம் வராதுங்க. ஸோ ஃப்ரேம் ஒர்க் ஆன் கண்டிப்பாக UNFCCC கண்டிப்பாக வரும். இது வந்து மெயினான நிறைய இது முன்னாடிலாம் வந்து வந்திருக்கு ஆப்ஷனில், அதனால தான் வந்து சொல்கிறேன். யுனைடட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இது வந்து மெயினு ஜெர்மனிங்க. ஸோ ஜெர்மனியில் ஹெட் குவார்ட்டர்ஸு. அதே மாதிரி 1994 டு ஸ்டெபிளைஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ், இதோட எய்ம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. க்ரீன் ஹவுஸ் கேஸோட அளவை வந்து அட்மாஸ்பியரில் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது. அந்த லெவல் தட் வில் ப்ரிவென்ட் த டேஞ்சர்ஸ் ஹியூமன் இன்டர்ஃபியன்ஸ் இந்த கிளைமேட்டிக் சிஸ்டம். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுதான்னு பார்த்துட்டுருக்காங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரேம் தட் அலவுஸ் த எக்கோ சிஸ்டம் டு அடாப்ட் நேச்சுரலி, அதாவது நேச்சுரலாக அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். எந்த ஒரு கெமிக்கல் இதுவும் வேணாம், எதுக்குன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்போ தான் இருக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் எல்லாம் போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 198. ஸோ அடுத்து WTO, இது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ட்ரேடு வந்து ஸ்மூத்தாக நடக்கக்கூடியது. ஸோ ஃப்ரீ அண்ட் ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோ வந்து இருக்கணும் ட்ரேடில். ஸோ சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ், 1995 வந்து வர்றாங்க. மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 164. ஓகேவா, இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தாங்க நான் வந்து எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். யுனைடட் நேஷன்ஸ் ரிலேட்டடான எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்து சில இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இதில் ஏதாவது ரீசெண்டாக நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும், நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ ஓகேங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.